சிவகங்கையில் நடைபெற்று வரும் மூன்றாவது புத்தக கண்காட்சியில் காவல்துறையினர் குடும்பத்துடன் வந்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். சிவகங்கையில் உள்ள மன்னர் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்று வரும் மூன்றாவது புத்தக கண்காட்சியில் நான்காவது நாளான இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் காவல்துறையினர் 300 மேற்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் புத்தக கண்காட்சிக்கு வந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள 110 அரங்குகளை பார்வையிட்டு கலை, இலக்கியம், அறிவியல் சார்ந்த புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். இது தவிர ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் புத்தக கண்காட்சியை கண்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். பின்னர் நடைபெற்ற விழாவில் காவல்துறை அதிகாரிகள் மாணவர்கள் மத்தியில் புத்தகம் படிப்பதன் அவசியத்தையும் அறிவியல் வளர்ச்சியையும் பற்றி எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை பயிற்சி ASP ஆசிக் ஜோஷி, சிவகங்கை DSP சிபி சௌந்தர்யன், சிவகங்கை நகர காவல் ஆய்வாளர் கோட்டைசாமி மற்றும் ஏராளமான காவல்துறையினர் கலந்து கொண்டனர். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சிவகங்கை ASP சார் அவர்களுக்கும், ASP சார் அவர்களுக்கும், சிவகங்கை சப்டிவிஷன்ஸ் DSP சார் அவர்களுக்கும், காவல் ஆய்வாளர்களுக்கும், சார்பாய்வாளர்களுக்கும், காவல் ஆளுநர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றி. இந்த புத்தக கண்காட்சி வந்து இப்போ நமக்கு 1 week நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்தியா சிவகங்கையில் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் அட்டன் பண்ணுறேன். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நிறைய புக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும், நார்மலாக நம்ம கதை புக்கு படிக்கிறதாகவும், ஃபேமிலி ரிலேட்டடாகவும் எல்லா வகையான புக்ஸுமே இங்கே வந்து கிடைக்குது. இதில் 2-3 டைம்ஸ் நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன். 2-3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் முக்கியமாக இப்போ சார் வந்து இப்போது ஸ்பெசிஃபிக்காக அதுவும் வந்து கவர்மெண்டில், அதுவும் இவ்வளோ சார் சொன்ன மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெடியூலில் இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு நாள் ஒதுக்கி இங்கே போலீஸ் எல்லாத்தையுமே வர வச்சு அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து புக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.